அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய பொக்கிஷம் என்ற தலைப்பில் ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்தர்களை பத்தி நிறைய விஷயம் நாம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருக்கிறோம். பொதுவா சித்தர்கள் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர்களாகவும் பிற்காலத்தில் வரக்கூடிய சம்பவத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றலையும் எந்த வியாதியையும் தன்னோட அனுபவ சக்தியால மூலிகை மூலம் சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறையை தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. அந்த வகையில் சென்னை ஆதம்பாக்கத்தில் வாழ்ந்து வந்த அபூர்வ சித்தர் தான் நந்தி சித்தர்னு சொல்லக்கூடிய பப்ளு பாபாஜி. நந்தி சித்தர்னு சொல்லக்கூடிய பப்ளு பாபாஜி சித்தர், இவரோட கடைசி நிமிடத்தில் இவரோடவே இருந்த சீடர் தான் திருமதி தீபா. ஜாதகம் பார்க்கறது இவரோட தொழிலாக இருந்தாலும் நந்தி சித்தரோட முழு சக்தியை உணர்ந்ததால் ஒருத்தரோட இறப்பையும் முன்கூட்டியே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வியாதியையும் மன கஷ்டமோ பண கஷ்டமோ உட்காந்த இடத்துலையே சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா சார், நம்ம டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அடிக்கடி பாபாவுடைய உருவத்துல வந்திருக்கிறாரு. அப்போ நீங்க அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? அவர்தான் அடுத்த சிஎம் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களை பத்தி நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பாத்துருக்கிறோம். நீங்க யாருமா? உங்களுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் சித்தருக்கும் என்ன தொடர்பு? அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? நீங்கள் யாரை சொல்லுங்கள்? என் பேர் தீபா. நான் ஒரு சிவனடியார். சித்தர்கள் வந்து என்னை தேடி வீட்டுக்கு குறிப்பாக வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சித்தரோடு கூட போயிட்டு பணி செஞ்சாள். என்னுடைய சித்தர் வந்து குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பாபான்னு சொல்லிட்டு பப்ளு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சித்தரை தேடி போவாங்க. உங்களை தேடி சித்தர் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அது உண்மையான இதுவும் எனக்கு தெரியல சார். ஆனால் வந்து தேடி வந்தது, நான் நிறைய பேர்கிட்ட அந்த சித்தர் லைனில் உள்ளவங்கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பெரும் பாக்கியசாலி, ஒரு சித்தர் வந்து உங்களை தேடி வராங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்ற அந்த பதிவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. உங்களோட தொழில் வந்து ஜாதகம் பார்க்குறதா அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க? உங்களுக்கு அது தொழில் மேலே எப்படி ஈடுபாடு வந்தது? அது என்னுடைய ஜாதகம் எல்லாம் தப்பு தப்பாக சொல்லும்போது அப்போது இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன் சார் நான். அதனால தான் தெளிவாக அதை நான் வந்து ஒரு 18 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஜாதகத்தில். அதனால் தெளிவாக அதை கற்றுட்ருக்கேன். சிவனுடைய அருளும் சித்தனுடைய அருளும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக ஜோதிடத்தை சொல்லக்கூடிய அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அம்மா, நிறைய விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நாங்கள் இங்கே வந்துருக்குறோம். உங்களுடைய பல கோணத்தை நிறைய பேர் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. சாதாரணமாக ஜாதகம் பார்க்குற பெண்மணியா நீங்கள், இல்லை சித்தரா, இல்லை சீடரா, இல்லை அருள்வாக்கு சொல்கிறவங்களா, இல்லை சிவனடியாரா, யாருமா நீங்கள்? நான் ஒரு சிவனடியார் தான் சார். நான் சிவனடியார் தான். ஆனால் மக்கள் வந்து என்னை சொல்கிறது அம்மான்னு கூப்பிட்றாங்க.
சித்தர்னு கூப்பிட்றாங்க, நீங்கள் பெண் சித்தரா அப்படின்னு தான் பேசுகிறாங்க என்கிட்ட. என்னை பாபாஜி வந்து மாதாஜின்னு தான் சொல்லியிருக்காரு, அஞ்சு முறை சொல்லியிருக்கிறாரு. பப்ளு பாபா, நந்தி பாபா சித்தர் சொல்லியிருக்காரு என்னை. மா நீ வந்து உங்களுடைய அம்மா யாருன்னு அவரை நான் குறிப்பாக கேட்டிருக்கேன். அப்போது மாதாஜி, என்னுடைய மாதாஜி நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி என்னைய கையை காமிச்சிருக்காரு. ஸோ நீங்க ஒரு சிவனடியார் தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கீங்க. ஆனா உங்களை வந்து சித்தர் ரூபத்துல நீங்களே பார்த்ததா ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஒரு வீடியோல வந்து உங்களோட உயிர் பிரிஞ்சத, உங்களோட ஆத்மாவை பிரிஞ்சத உணர்ந்ததா சொல்லியிருக்கீங்க. உங்களோட உடலையும் ஆன்மாவையும் உங்களால பிரிச்சு பார்க்க முடியுமா? என்னால பிரிச்சு பார்க்க முடியும்ட்டு நான் சொல்லல சார். இது வந்து பாத்தீங்கன்னா எதார்ச்சா நடந்தது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா நண்பகல் வந்து 2-2.5 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுட்டு தான் இருக்கேன், நான் படுத்த மேனிக்கே முழிச்சுட்டு இருக்கேன். அப்போ நடந்த நிகழ்வு சார் இது. இது என்னால் செய்ய முடியும்லாம் நான் சொல்லலை, தானாக வந்து நிகழ்ந்த நிகழ்வு அது. அது எப்படி பிரிஞ்சது? அது உடல் என்ன என்ன மாதிரி இன்னொரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து உட்காந்துட்டு இருந்ததை நேரடியாக பார்த்தேன் நான். என்னுடைய படுத்துட்டு இருந்த படுக்கை இன்னொரு அந்த படுத்த மாதிரி ஜடம் மாதிரி அப்படியே கிடந்ததை ரெண்டு காட்சியும் நேராக பார்த்தேன் நான். 20 நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து அந்த காட்சி வந்து நடந்தது. அப்போ சிவபெருமான்கிட்ட சொல்கிறேன், இறைவா இன்னும் எனக்கு கடமை முடியல, நான் உங்களை எத்தனையோ முறை வந்து நான் உங்கள் கூடையே இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அனுமதியை தரலை, இப்போ வந்து இந்த நேரத்தில் திடீர்னு இந்த மாதிரி பண்ணால் என்னுடைய கடமை எதுவும் முடிக்காமல் நான் வந்து வர முடியாது, என்னுடைய ஆத்மாவை என்னிடத்துல இறக்குங்க அப்படின்ன பிறகு ஒளி மாதிரி வந்த பிறகு தான் நான் எழுந்திரிச்சு உட்கார்ந்தேன் நான். எவ்வளோ நேரம் அந்த நிகழ்வு நடந்தது? 20 நிமிஷம் சார். கரெக்டாக 20 நிமிஷம் உங்களுடைய நினைவுகளில் அது தெரிய வருது. திரைப்பட காட்சியாக இப்போ டபுள் ஆக்ஷன் எப்படி ஒருத்தர் நடித்தா நம்ம ஒரு திரைப்படத்தை பார்ப்போமோ அந்த மாதிரி தான் அதை நேரடி காட்சியாக நான் பார்த்துருக்கேன் நான். இது வந்து சித்தரோட அருளால் தான் இது நடந்திருக்கு. ஆமாம், சித்தனும் சிவனும் வந்து அவங்களுடைய அருளால் தான் இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு அது. சரி, ஒரு சித்தரோட வந்து கடைசியாக நீண்ட நாட்கள் அவரோடவே இருந்தேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் சித்தரோட உருவமும் செயலும் எனக்குள்ளே பார்க்குறதாகவும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அப்போது அந்த சித்தர் நான் தான் சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை சார். அந்த மாதிரி காட்சி வந்து பார்த்திங்கன்னா நான் படுத்திருந்தேன்னா என்னுடைய உருவம் மறைஞ்சி நந்தி பாபா தான் அந்த இடத்துல படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எழுந்திரிச்சு நான் நடந்து போகும்போது அவருடைய உருவம் நடந்து வர்ற மாதிரி அந்த முழு பிம்பம் வந்து எனக்கு வந்து காட்சியாக தெரியுது கண்டி. ஆனால் நான் வந்து சித்தன் அப்படிங்கிறத நான் சொல்லி அவருடைய உருவமா மாறுது, என்னுடைய உருவம் மறைஞ்சு அவரு சொல்லு நீ தான் நான், நான் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாபா சொல்லியிருக்காரு. அவரு நான் இப்போ ஏதோ விளையாட்டா சொல்றாரு, சும்மா நம்மளோட விளையாடுறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். அப்படி அவரு உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்ந்துருக்கீங்களா? நிறைய சார், நிறைய இருக்கு. என்ன மாதிரி விஷயங்களை உணர்ந்துருக்கீங்க? நிறைய விஷயம் இப்போ என்கிட்ட வந்து ப்ராப்ளம் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது, அதுக்கு நிறைய பதிவுகள் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அடுத்து நான் கொடுக்குறேன் அவங்களெல்லாம் வர வச்சு. இப்போ என்கிட்ட சொல்கிற பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் வந்து ப்ரேயர் வந்து மனசளவில் நான் நினச்சா கூட போதும், ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அது உங்ககிட்ட பயனடைஞ்ச மக்களை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். யார் இந்த சித்தர், அவர்கிட்ட நீங்கள் என்ன பயனடைஞ்சிருக்கீங்க, மக்கள்கிட்ட அவர் காட்டின மிராக்கள் ஏதாவது இருக்குதா? மிராக்கள் அவரை பற்றின விஷயத்தை வந்து பெருசாக வந்து அவர் செய்யல சார். ஆனால் வந்து நான் இருக்கும்போது குறிப்பாக நிறைய செஞ்சுருக்காரு. ஒரு லாங் ட்ராவல் வந்து ஒரு நைட் வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது தனியாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தனி ட்ராவலில் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சி உட்காண்ட்ருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை. என்னுடைய கையை தொடும்போது என்னுடைய கையை இப்படி தான் தொடுறாரு, தொடும்போது அவர் அவர்கிட்ட இருந்து ஃபுல் வைப்ரேஷன் என் உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆச்சு. அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வைப்ரேஷன் இறங்கின உடனே ஏதோ பவர் நம்ம உடம்புல ஃபுல்லாக வருது. அப்போ அவர் தொடும்போது அவருக்கு அவருடைய கண்கள் வந்து ரொம்ப தியானத்தில் வானத்தை நோக்கி போன மாதிரி சாட்சாத் கடவுளாகவே அந்த இடத்துல தெரிஞ்சார் எனக்கு. இது மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் நான் இறைவன் அப்படிங்கிறத நிறைய உணர்த்தியிருக்கிறாரு. சாட்சாத் அவர் இறைவன் தான், அவர் வந்து மனிதர் கிடையாது.
மிகப்பெரிய பவர்ஃபுல் மகான். அவர் நிறைய விஷயம் உணர்த்தியிருக்கிறார். அவர் ஒரு ரெண்டு வார்த்தைகளில் சொல்லி அதை முடிக்க முடியாது. அந்த பிரச்சனைக்கு நான் போயிட்டு நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பயந்தனோ, அங்கே போன உடனே எல்லாருமே என்னை வந்து ரொம்ப வணங்கி கேட்டுக்கிட்டே, இது ஒரு பெரிய மிராக்கல் தான் இது, என்னை எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்க என்னை வணங்கி ரொம்ப நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் மனசு வச்சு முடிக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை அதை வந்து ஏற்படுத்திடுச்சு அந்த இடத்துல. சரிங்கம்மா, அவரை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். நானும் பப்ளு சித்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நீங்கள் உங்களை பார்க்க வந்தது காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து அவர் கூடவே இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். உங்களை முழுசா நம்புற மக்களை வந்து இப்போ நம்ம வெளியில நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்களோட எல்லாருடைய பிரச்சனையும் உங்களால தீர்த்து வச்சிட முடியுமா? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. உங்களால எப்படி தீர்த்து வைக்க முடியும்? நீங்க வந்து ஒரு சிவனடியாருன்னு தான் சொல்றீங்க, சித்தர் இல்லைன்னு சொல்றீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாருடைய பிரச்சனையும், உங்களை தம்பி வந்திருக்கிறவங்களோட எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக அவனுடைய அருளால் வந்து கட்டாயம் முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இறைவன் தான் அப்படின்னு முழு நம்பிக்கை வந்து உடைய முழு நம்பிக்கை கொண்டு தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம ப்ரேயர் வந்து நம்ம வைக்கும்போது நிச்சயமாக வந்து இது நல்லதாகவே நடந்திருக்குது. நிறைய சாட்சிகள் இருக்குது அதுக்கு. கண்டிப்பாக வந்து நடக்கும், அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து தீரும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்கவுங்க செய்த கர்மாவும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதும் சீக்கிரமாக நடக்கிறதும் இருக்குது. சரிங்கம்மா, சாதாரணமாக குறி சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, சித்தர்கள், சிவனடியார்கள், இவங்க எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. ஒருத்தர் பட்டை போட்டிருப்பாங்க, ருத்ராட்ச கொட்டை வச்சுருப்பாங்க, எலுமிச்சை பழம், காவி உடை, அப்புறம் மஞ்ச கயிறு, இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் சித்தராகவும் உங்களை பார்க்குறதா மக்கள் சொல்கிறாங்க, நீங்களே சிவனடியார்னு சொல்லிடுறீங்க, உங்கள் கிட்ட இருக்கிற ஆன்மாவை பிரித்து பார்க்குற சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்குது, சித்தர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிற உங்களுக்கு இதுதான் உங்களுடைய உருவமா, இல்லை ஏதாவது உங்களை உடையிலையோ இல்லை உருவத்திலேயோ ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? உடையில் மாற்றம் பண்ணுறதுனால ஞானம் பெருசாக வந்துடாது சார். அப்படி நினச்சிருந்தா சித்தர்கள் ஏன் அப்படியே இருக்கணும், சரிங்களா? சித்தர்கள் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காவி உடையோ இது மாதிரிலாம் எதுவுமே அணியறது கிடையாது. மனசளவில் வந்தது ஒன்று இருக்கணுமே தவிர்த்து ஆடை வந்து பெரிய விஷயமே இல்லை. இல்லை, இப்போ சித்தர்கள் எல்லாருமே வந்து அவங்க சித்தர்னு பார்க்கும்போது அவங்களோட முடி இதெல்லாம் ஒரு மாதிரி விட்டுருப்பாங்க, பெருசாக ட்ரெஸ்ஸிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சிவனடியார்னால் கண்டிப்பாக பட்டம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இல்லை ஜாதகம் பார்க்குறவங்க அவங்களுக்குன்னு ஒரு கலரை எப்போவுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு உடை மேலே ஒரு துண்டோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரோட வீடியோலையும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கிறீங்க. உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்படியே பார்க்குறாங்களே சார், இப்படியே தான் வந்து வணங்குறாங்க, காலில் விழுந்து வணங்குறாங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க, அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க. அதனால் உடை நம்ம வந்து மாற்றம் செஞ்சால் தான் அந்த இதுவும் கிடையாது, தன்னாலே இது நடக்குது. இது அதனால் இது என்னை பொறுத்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன் வந்து இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. சரி, நந்தி பாபா அப்படின்னு சொல்கிற உங்களுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கிற பப்ளு சித்தர், அவரோட வழியில் தான் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறீங்களா? இந்த ஜாதகம் பார்க்குறதோ இல்லை மக்களுக்கு அவங்களுக்கான குறைகளை தீர்க்கிறதோ, இது எல்லாமே அவரோட வழியில தான் நீங்கள் செய்கிறீங்களா? கண்டிப்பாக சார், அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் நான் நிரந்தரமாக உட்கார்ந்தது. 2018 தான் அவர் வந்து மறைஞ்சார். அதன் பிறகு தான் நான் வந்து உட்காந்து சொல்லவே ஆரம்பித்தேன். அப்போ அவர் சொல்லுவார், உனக்காக நான் எல்லாம் செய்வேன், நான் செய்வேன், நீ பொறுமையாரு, எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்க, ஒரு சின்ன மாற்றம் கூட எனக்குன்னு நீங்கள் செய்ய மாட்டீங்களே பாபா அப்படின்ன பிறகு அழும்போது சொல்லுவார், அவருடைய கைகளை கொண்டு வந்து என் கண்கள் கிட்டே கொண்டு வர, எங்கள் கையில் வந்து நீ அழு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வார். அப்போது இவருடைய மறைஞ்ச பிறகு தான் எனக்கு இந்த ஒரு, அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு, இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து எல்லாம் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் அவர் மறைஞ்ச 2018 மறைஞ்ச பிறகு தான் நான் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம்தான் இதை சொல்லவே ஆரம்பித்தேன். நான் இந்த ஜாதகத்தை வந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி சொல்லி எல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எதுவும் நான் கொடுக்கல.
இப்போ சொல்லி அவங்கவுங்க சொல்லி சொல்லி அப்படி அப்படி நிறைய வர ஆரம்பிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெட்டில் வந்து போட்டு விட்டது இதை. சரிங்கம்மா, நீங்கள் வந்து சித்தருடைய முழு ஆதரவோட முழு அனுகிரகத்தோட தான் இந்த எல்லா விஷயமும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய சக்தி வரும் உங்களுக்கு இருக்குதுன்ற அளவுக்கு உண்மை அப்படின்னா ஏதாவது விஷயங்களை உங்கள் மூலமாக மக்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா, இல்லை நடந்தது இல்லை நடக்க போகிறது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இல்லை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். இப்போ வந்து பிரச்சனைகளை அவங்கவுங்க தெரிஞ்சவங்க வந்து பார்க்கும்போது அவங்கவுங்க பிரச்சனை வந்து எனக்கு கனவு மூலமா வரும். சிலது வந்து நேரடி காட்சியாகவும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது அந்த விஷயங்களும் நான் அவங்கவுங்க கிட்ட பதிவிட்டுருக்கேன். நான் அடிக்கடி ஏதாவது கனவு வந்தால் உங்களுக்கு வந்து அது நடக்கும் நினைக்கிறீங்க? அப்படியே நடக்கும் சார், என்னுடைய கனவு வந்து அப்படியே நடக்கும். அதனால் கனவு வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் எப்படியும் ஒரு 6 மாதம் அதிகபட்சமாக நடக்கிறது. கரெக்டாக 1 டேலேருந்து 1 வீக்லேருந்து 1 மந்த்லேருந்து 6 மந்த்து லாஸ்ட் எண்டு அதுக்குள்ளே வந்து நிச்சயமாக நடந்தே தீரும். இதுதான் கனவுடைய பலன். இது பாபா கிட்டே வந்து நான் வந்து நேரடியாக ஒரு முறை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே காமெடிகள் சொன்னால் அவர் சிரிப்பார். விவேக் சார் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா பாபா விவேக் சாருக்கு வந்து எல்லோரும் மனசில் வந்து உள்ளதெல்லாம் தெரியுது. ஒரு காமெடி ஒன்று வச்சுருப்பாங்க சார் ஒரு படத்தில், அடி ஆக்சிடெண்ட் ஆனவுடனே அவருக்கு வந்து நடக்கிறது தெரியும், மனசில் அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படி தெரியும். அதை நான் வந்து அவர்கிட்ட வந்து அது மாதிரி பாபா அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் செய்யும்போது எனக்கு புரிய ஆரம்பித்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து விவேக் மாதிரியே இதை பண்ணுறீங்களே எல்லார் மனசையும் உங்களுக்கு தெரியுது என்ன நினைக்கிறீங்க அப்படின்ன பிறகு ஒரு மாதிரி எப்பயுமே சிரிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மௌனம் சாதிச்சுட்டு இருந்தார். இது 2017 லாஸ்ட்டு நடந்தது சார், நடந்த நிகழ்வு. அந்த ஒரு பதிவு இப்போவுமே என்னுடைய ஆழ் மனசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அப்படியே இருக்குது. ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா இவரை 2019 நான் வந்து விவேக் சாரை விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், தெரிஞ்சவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தேன். கீழே இறங்கி வந்தார் அவர் கேண்டீன் கிட்ட சிரிச்ச முகத்தோடு. எனக்கு இவர்கிட்ட இந்த பதிவை சொல்லணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அறிமுகம் இல்லாதவங்க, அவரை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாபாவை போய் வணங்கன்ட்டு இந்த ஒரு வார்த்தையாக அதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டுமே அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது சார். ஏன்னா அப்படி ஒரு மௌனம் சாதித்தார் அதை சொல்லும்போது. அதோடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கிற விஷயம்தான் நினைக்கிறேன் விவேக் சாருக்கு. ஓ, அவர் அன்னைக்கு வந்து அமைதியாக இருந்தது, 2017 அமைதியாக இருந்தது வந்து இன்னைக்கு விவேக் சார் வந்து ஒரு மரணிச்சதை தான் வந்து அன்னைக்கு அவர் உணர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக சார், அவருக்கு எல்லாமே தெரியும் சார், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. முக்காலமும் அறிந்தவர். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இப்போ என்னுடைய இதுவே நிறைய விஷயம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதே அதையே அவ்வளோ துல்லியமாக சொன்னார் அப்படின்னா அவரால் கிரகிக்க முடியாதுன்னு கிடையாது சார், எல்லாமே தெரியும். சாட்சாத் அவர் இறைவனாச்சே, அவருக்கு தெரியாது என்னென்னா பரம்பொருள் அம்சம். அம்மனாவும் பார்த்துருக்கேன், முருகனாகவும் பார்த்துருக்கேன், ஜீசஸாகவும் பார்த்துருக்கேன், அவரை அல்லாவாகவும் பார்த்துருக்கேன். பல வடிவங்களில் அவர் காட்சியாக வந்து கொடுத்துருக்குறாரு. சாட்சாத் இறைவன், இறைவன், இறைவன் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அவர் வந்து பிறவி கிடையாது அவர். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுதுன்னா அவங்களை நீங்க காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது? அவங்க கோஆப்ரேட் பண்ணாதானே சார் நான் செய்ய முடியும். கோஆப்ரேட் பண்ணாதவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணா நான் எப்படி போக முடியும் சொல்லுங்க. அதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணிருக்கீங்க? இல்ல, அவரை எதிரில் பார்க்கும்போது அதை சொல்லணும்னு தான் நான் மூவ் பண்ண. அவரோட கூட ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. சரி, நம்ம போய் சொல்லும்போது எது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் விவேக் சார் பொறுத்தளவுக்கு நல்ல மனசாக அந்த சிரித்த முகம் இன்ன வரைக்கும் என் கண்ணில் இருக்குது. அவரை நேரடியாக பார்த்தது அதுதான் நான் வந்து இல்லை முழுசாக அவரை வந்து நல்லா தெரியுது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் போது ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நீங்கள் மூவ் பண்ணி ஏதாவது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான முடியும் சார், முடியும். ஏன் அப்படின்னா பாபாட்ட கொண்டு போய் அவங்க இவங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவருடைய அனுகிரகத்தை இவங்க வந்து பெற்றுட்டாங்கனாலே பாபாவால் இதை தடுத்து நிறுத்த முடியும், இந்த மரணத்தை தள்ளி போட முடியும். நிச்சயமாக இதை வந்து செய்ய முடியும். இறைவன் பாபா சாட்சாத் நந்தி பாபாவால் இதை செய்ய முடியும். சரிங்கம்மா, நீங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் தெரியறதா சொல்லியிருக்கீங்க. தெரிஞ்ச சில காரணங்களால்
தவிர்க்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. இது முடிஞ்ச விஷயம். ஓகே சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ தானே என்னால் அந்த விஷயத்தை கூட நம்ப முடியும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிவன் கோவில், ஆதம்பாக்கம் சிவன் கோவில் வந்து அந்த சிவன் கோவிலுடைய செவர், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்கார்ந்த மேனைக்கு அவர் கண்கள் மூடின மாதிரி அந்த ஒரு பதிவு வந்து காட்சியாக வந்து தெரிஞ்சது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி காட்சி வந்தது ஏதோ சரி வந்ததுன்னா இது ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இது 2017 ஒன்பதாம் மாதம் வந்த காட்சி இது எனக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிக்கடி பாபாவுடைய உருவத்தில் வந்திருக்கிறாரு. அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதையும், இவர் தலைவர் ஸ்டாலின் மேலே ரொம்ப, பாபாவை எப்படி நம்ம வந்து மானசீகமாக வந்து நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி அவரையும் எனக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 முறை வந்திருக்கு எனக்கு காட்சியாக. அப்போது அவருடைய உருவம் எடுத்து இவர் வர்றார் அப்படின்னா அவர் ரொம்ப புண்ணிய பிறப்பாக வந்து முற்பிறவில் இருந்திருக்கணும். அவர் ரொம்ப புண்ணியம் செய்த ஒரு புண்ணிய பிறப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை, இந்த காட்சி எனக்கு உணர்த்தினது பாபா உணர்த்தினது தான் நான் சொல்கிறேன். நான் அப்போ வந்து தென் மாவட்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா இவர் மேடையில் பேசுகிற மாதிரியும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், இது நான் சொல்கிறது 2017 ஒன்பதாம் மாதத்துக்கான பதிவு எனக்கு வந்த கனவு இது. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல போனால் மக்கள் வந்து கூட்டம் வந்து பெருமளவு வந்து திரளுது, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட போனால் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அப்போது இதுக்குண்டான பதிவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவர் வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க. அந்த ஒரு காட்சி வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தினார். திரும்ப திரும்ப அவருடைய காட்சி மூலமாகவும் எனக்கு வந்து பேசுகிறதும் உண்டு. அவர் இல்லை அந்த மாதிரி அவரோட காட்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய தெரியுது அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு பிரச்சாரம்னு போனார்னா அவருக்கான கூட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி சாதாரணமாக எப்போ போனாலுமே அவருக்குன்னு ஒரு தனி கூட்டங்கள் இருக்க தான் செய்யும், அவரோட ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலுமே. இதை இந்த கூட்டத்தினால அவரால் தான் நிறைய பேருக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போது நீங்க அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? அவர்தான் அடுத்த சிஎம்னு சொல்ல வரீங்களா? அது உங்களால நிரந்தரம் உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி நான் சொல்ல முடியாது சார். நான் வந்து இறைவன் எனக்கு உணர்த்தின விஷயத்தை நான் சொல்றேன். நான் பாபாவுடைய அனுகிரகம் வந்து அவர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருக்கு. அதை தான் நான் வந்து பதிவிடுறேன் நான். ஏன்னா அவருடைய உருவம் எடுத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய புண்ணிய பிறப்பு முற்பிறவில் இருந்திருப்பிறாருன்னு இதை மட்டும்தான் என்னால் உணர முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் எனக்கு தெரியப்படுத்தின இந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்த காட்சியை நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபேக்கான விஷயம் சொல்கிறதுக்கு இது வந்து எந்த வாய்ப்பும் கிடையாது. இருக்கிறத பதிவிடுறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய உருவத்தில் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவருக்கும் மகானுக்கும் தொடர்பு நிச்சயம் இருக்குது. இது உறுதியான விஷயம். இது ஒன்று தப்பான ஒரு விஷயம் கிடையாதுங்களாச்சே. அப்படி ஒரு தொடர்பு இருக்குன்றத நீங்கள் ரொம்ப உறுதியாக நம்புறீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் அதை சொல்கிறதுக்கான முற்பட்டிருக்கீங்களா ஏதாவது? இல்லை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி வரும்போது உண்மையை சொல்கிறேன். நான் வந்து பாபாவை எப்படி ரொம்ப மானசீகமாக வணங்க ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி இவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ரொம்ப மானசீகமாகவும் அவரை வணங்குதல் வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு. ஏன்னா அந்த ஒரு உருவத்தை வந்து இவர் திரும்ப அந்த காட்சியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு முற்பிறவில் அவர் ஒரு ஞானத்துக்கு வந்து ரொம்ப அதிபதியாக தானே இருந்திருக்கணும். சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய சேவைகள் நந்தி பாபாவுடைய ஆசீர்வாதங்களோட மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது மேன்மேலும் தொடரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நன்றி சார்.